அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு சொல்லும் பொருளும். முதல் எலும்பிலது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புழுவை சொல்கிறது, புழுக்கு எலும்பு இருக்காது. மரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீரம், நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். மரம் அப்படின்னா வீரம். எண்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலும்பு, இது திருக்குறளில் பார்த்துருப்போம். வண்பால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலை நிலம், பாலை நிலத்தை காய்ந்து போன நிலத்தை சொல்கிறது. வழக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாழ்க்கை நெறி. சேய்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொலைவு, இது எல்லாருக்கும் தெரியுது. சேய்மை அப்படின்னா தொலைவு. செய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வயல். அணையார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போன்றோர். அணியர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெருங்கி இருப்பவர். எண்ணாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன பயன். வன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடை, நல்லா பாருங்கள். வன்மை அப்படின்னா குடை. கோணி அப்படின்னா சாக்குன்னு கேள்விப்பட்டிருப்போம். கோணி சாக்கு, கோணின்னா சாக்கு. ஞாலம் அப்படின்னா உலகம். தமிழ் மகள் அப்படின்னு யார் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா ஔவையார், அவங்கள தான் தமிழ் மகள் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா பார்த்துக்குங்க. மடவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்கள். மடவார் அப்படின்னா பெண்கள், இது நல்லா பார்த்துக்குங்க. தகைசால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பண்பில் சிறந்த. புகழ்சால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புகழை தரும். ஓதின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுவென்று சொல்லும்போது. உணர்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லெண்ணம், அதை சொல்கிறது. காதல் புதல்வர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்பு மக்கள். மனக்கிணிய அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனதுக்கு இணைய. அனைவருக்கும் நன்றி.